ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் வெங்கட். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கோல் ஸ்டார்ட் என்ஜின் வார்ம் அப். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா சுசுகி பர்க்மேன் ஸ்ட்ரீட் 125. இதான் கோல் ஸ்டார்ட் வார்ம் அப் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இக்னிஷன் ஆன் பண்ணிக்கணும். இக்னிஷன் ஆன் பண்ணி முடிச்சோன்னா இந்த கில் சுவிட்சை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு இது நீங்கள் வந்துட்டு செல் பம்ப் திறக்க முன்னால் வெயிட் பண்ணணும். ஏன்னா அது ஃபியூயல் பம்ப் ஓடும், ஒரு வைனிங் நாய்ஸ் மாதிரி கேட்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செல் பம்ப் தரணும். இப்போ நீங்கள் வந்து மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா செல்ஃப் பண்ணாதீங்க. செல்ஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆக வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆமாம், பண்ணிக்கோங்க. வண்டி ஸ்டார்ட் ஆனவுடனே த்ராட்டில் கொடுத்துடக்கூடாது. ஒரு 1 to 2 minutes வந்து ஐட்லிங்கில் இன்ஜின் வார்ம் அப் ஆகணும். வார்ம் அப் ஆகிட்டு தான் நீங்கள் வந்து லைட்டாக த்ராட்டில் கொடுக்கணும். நம்ம மொத்தமாக ஒரு 5 minutes கட்ட வார்ம் அப் பண்ணிங்கன்னா இன்ஜின் நல்லா லூப்ரிகேட் ஆகிடும். ஏன்னா மார்னிங் கோல் ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆயில் பூரா கீழே சம்புக்கு வந்துடும். கிராவிட்டினால் உங்களுக்கு ஹெட்டுக்கு வந்து சடனாக ஆயில் மேலே ஏறாது. அதனால் நீங்கள் சடனாக அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா ஹெட்டெல்லாம் சீக்கிரம் உங்களுக்கு வேர் அவுட் ஆயிடும். ஒரு 3 to 4 minutes இன்ஜின் வார்ம் அப் பண்ணி முடித்த வினையும் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு 3 kilometers வந்து ஒரு ஹாஃப் அ த்ராட்டிலேயே வச்சு வண்டி ஓட்டுங்க. ஏன்னா இன்ஜின் அதோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சருக்கு வந்திருக்காது. அது ஒரு 3 kilometers மேலே போகும்போது தான் அந்த இன்ஜின் அதோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சருக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபுல் த்ராட்டிலில் ஓட்டலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன பதிவு. தேங்க்யூ.